1997ல கேரள பக்கத்துல இருக்கிற ராய் தாமஸும் ஜாலி ஜோசப் பண்றவங்களும் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜோசப் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போறாங்க. அங்க மாமியார் மாமனார் அதோட ஹஸ்பண்டோட தம்பி தங்கச்சின்னு சொல்லி இவங்களோட சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டோட தம்பிக்கு கல்யாணம் ஆகி யூஸ்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதோடய அவங்க தங்கச்சிக்குமே கல்யாணம் ஆகி ஸ்ரீலங்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இந்த கேரளாவில் இருக்கிற வீட்டில் ஜாலி ஜோசப்பும் அவங்களோட ஹஸ்பண்டும் மாமியார் மாமனார் மொத்தம் 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஈர்னு ஒரு நாள் இவங்க மாமியாரான அண்ணம்மா வாயில நுரத்தள்ளி மயக்கம் போட்டு கீழே விழுந்து தன்னோட வீட்லயே இறந்து போயிடுறாங்க. எல்லாருமே அண்ணம்மா வயசானதுனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாமனாரான டாம் தாமஸ் கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் தன் ஹஸ்பண்டோட தம்பி பேர்ல எழுதி வைக்க முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண அடுத்த கொஞ்ச நாள்லயே நெஞ்சு வலி வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த கேரள வீட்டுல ஜாலி ஜோசப்பும் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க மாமனார் இறந்த அடுத்த 3 வருஷத்துல ஜாலி ஜோசப்போட ஹஸ்பண்டும் வாயில நுரத்தள்ளி இவங்க வீட்லயே இறந்து போயிடுறாங்க. எல்லாருமே இந்த ஜாலி ஜோசப் ரொம்பவே பாவம் சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனா நீங்க நினைச்சது எல்லாமே ரொம்பவே தப்புன்ற மாதிரி பல நடுநடுங்க வைக்கிற சம்பவங்களை பண்ணி